வணக்கம் இது பரதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கான்ஸ்டபிளை பாலியல் பலாத்காரம் செய்த ஓஐசி திடீரென சுகையீன விடுமுறையில் இந்த ஆண்டு தேர்தல் திகதியை உறுதியாக கூறும் ஹரின் வேலன் சுவாமியை எச்சரித்த சாணக்கியன் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் காட்டுநாயக்க விமான நிலையம் நெருக்கடியில் ரணில் அரசு பதவி விலகியதும் மகிந்த விடுத்த அழைப்பு உடன் ஏற்றுக்கொண்ட ரணில் தனது கட்சியை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் சஜித் எச்சரிக்கை சவப்பட்டியுடன் பொருளை மயானத்திற்குள் நுழைந்த மேர்வின் சில்வா கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் மோதல் தப்பியோடிய கைதிகள் ஜால் மக்களை அசௌகரியத்திற்குள்ளாக்கிய சுதந்திர பேரணி வரவேற்கத்தக்கது என்கிறார் சரத் வீரசேகர ஜாழ்பாணத்தின் ஆவா குழு தலைவன் கொழும்பில் கைது இனி தொடர்வன விரிவான செய்திகள் பெண் போலீஸ் கான்ஸ்டபிளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் கல்பிட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தொடர்பில் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன வடமேல் மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கமைய அமைய கட்டுப்பாடு போலீஸ் பிரிவின் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் இது தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கல்பிட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக உள்ள போலீஸ் பரிசோதகர் மீது பல சந்தர்ப்பங்களில் பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் நிதி பிரச்சினைகள் சுமத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது இதன்படி உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் குறித்த போலீஸ் பரிசோதகரை வடமத்திய மாகாணத்திற்கு இடமாற்றம் செய்வதற்கு முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஏற்பாடு செய்திருந்த போதிலும் அரசியல் அழுத்தங்கள் காரணமாக குறித்த போலீஸ் பரிசோதகர் இடமாற்றத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளார் இதேவேளை கால்பெட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனது போலீஸ் நிலையத்தில் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்துள்ளார் சம்பவத்தை எதிர்கொண்ட புதிய போலீஸ் கான்ஸ்டபிள் போலீஸ் நிலையத்திற்கு பொறுப்பான உதவி போலீஸ் அத்தியட்சகரிடம் தெரிவித்ததை அடுத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வடமேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபருக்கு பதில் போலீஸ் மா அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கொடியே நோயுற்ற நாட்டை கட்டியெழுப்ப சிறந்த வைத்தியர் ரணில் விக்ரமசிங்க என்றும் அதன்படி அக்டோபர் பதினான்காம் தேதி இந்நாட்டில் புதிய ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதாகவும் காணி மற்றும் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார் எவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எதிர்காலத்தில் ஒரு முறையாவது ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்கும் பொறுப்பு நாட்டு மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்கள் மக்கள் கசப்பு மருந்தை குடித்தாலும் தீவிர சிகிச்சையில் இருந்த நோயாளியை வாட்டரையில் வைத்து மீண்டும் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு நோயாளியை அனுப்புவதா இல்லையா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று ஹரின் பெர்னாண்டோ இங்கு கூறினார் நாட்டு மக்களுக்கு காணி உரிமை வழங்கும் உரிமை எனப்படும் இரண்டு மில்லியன் பத்திரங்களில் கையெழுத்திடும் தேசிய விழாவை எதிர்வரும் ஐந்தாம் திகதி ரங்கிரி தம்புள்ளை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடத்த ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங் தயாராகியுள்ளார் ஹரின் பெர்னாண்டோ நேற்று நிகழ்ச்சியை அவதானிக்க வந்தபோது இதனை குறிப்பிட்டார் என்னை நம்பி வந்த பொதுமக்களின் பாதுகாப்புக்கு நான்தான் பொறுப்பு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வேலன் சுவாமிகளுக்கு ஆவேசமாக பதிலளித்துள்ளார் இலங்கையின் எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளில் இந்த சுதந்திர தினம் கரிநாளாக அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மட்டக்களப்பில் இன்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிப்பதற்கு பொதுமக்கள் ஒன்று திரண்டிருந்தனர் போலீசார் மற்றும் ராணுவத்தினரின் பல்வேறு கெடுபிடிகளுக்கு மத்தியில் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து வேலன் சுவாமிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ஆகிய இருவருக்கும் முரண்பாடான நிலைமை ஏற்பட்டது இதன்போது கருத்து வெளியிட்ட சாணக்கியன் முருகல் நிலை ஏற்படுத்தாமல் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென்றும் மக்களின் பாதுகாப்பை எனக்கு முக்கியமென்றும் அதை தவிர்த்து முருகல் நிலை ஏற்படுத்துவதாயின் நீங்கள் தனியே சென்று இந்த எதிர்ப்பினை மேற்கொள்ளலாம் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கையில் விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்தல் நிர்வகித்தல் மற்றும் செயற்படுத்துதல் போன்றவற்றில் ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியாவுடன் கைத்தாத்திடப்பட உள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தயாரித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தனது இந்திய விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்த இந்திய முதலீடுகளின் முக்கியத்துவம் குறி விடுத்த கோரிக்கைக்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது கடந்த வருடம் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி இது தொடர்பில் இலங்கைக்கான இந்திய ஸ்தானிகராலயம் இலங்கை வெளி விவகார அமைச்சு ஊடாக துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சுக்கு அறிவித்துள்ளது இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இலங்கையின் விமான நிலையங்களில் இந்தியா மேற்கொள்ளும் குறிப்பிட்ட பணிகளை இந்தியா குறிப்பிடவில்லை இது ஒரு பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாக வெளி விவகார அமைச்சின் அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகிய பின்னர் பிரதமர் பதவியை ஏற்குமாறு விடுத்த அழைப்பை ஏற்க ஏனியவர்கள் பின்வாங்கிய போதும் ரணில் விக்ரமசிங்க தானாக முன்வந்து சவாலை ஏற்றுக்கொண்டார் என துறைமுகங்கள் கப்பல் துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டை பொருளாதார ரீதியில் மீட்பதற்காக தற்பொழுது அரசாங்கம் பயணம் செய்து வருகின்ற பாதைக்கு மாற்று வழி எதுவுமே கிடையாது இது இது கடினமான பாதையாக இருந்தாலும் அப்பாதையில் ஆக வேண்டும் தற்போதைய ஜனாதிபதியை நாட்டின் தலைவராக நாங்கள் மதிக்கிறோம் ஏனெனில் தனது பதவி விலகலுடன் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் பதவியை ஏற்குமாறு கோரியபோதும் போதும் ஏனைய கட்சி தலைவர்கள் அனைவரும் பயந்து பின்வாங்கினர் ஆனால் ரணில் விக்ரமசிங்க முன்வந்து சவாலை ஏற்றுக்கொண்டார் அத்துடன் அன்றைய ஜனாதிபதி கோட்டாபயவின் பதவி விலகலுடன் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்று நாட்டுக்கு தேவையான கடமை நிறைவேற்றியுள்ளார் திவாலான நாட்டை மீட்க அவர் எப்படி உழைத்தார் என்பது எங்களுக்கு தெரியும் எனவே நாட்டு மக்களின் சரியான நேரத்தில் சரியான பதிலை வழங்குவார்கள் என தெரிவித்தார் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தன்னையும் தனது கட்சியையும் விமர்சிப்பவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்று எச்சரித்துள்ளார் முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் தயா ரத்நாயக்கவை கட்சியின் மூத்த ஆலோசகராக நியமிக்க பிரேமதாச எடுத்த தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் பொன்சேகா விமர்சித்த சில நாட்களுக்கு பின்னர் பிரேமதாசவின் இந்த எச்சரிக்கை வெளியாகியுள்ளது இது குறித்து அவர் தெரிவித்ததாவது யாருக்கு நான் கட்சி உறுப்புரிமை வழங்க வேண்டுமென்று யாரும் தமக்கு சொல்ல வேண்டாம் எனக்கு அறிவுரை கூற முயல்பவர்களை புறக்கணிப்பேன் கட்சியை விமர்சிப்பவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க தயங்க மாட்டேன் கட்சியை பாதுகாப்பதும் எதிர்கால தேர்தல்களில் அது வெற்றி பெறுவதை பார்ப்பதும் ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் கடமையாகும் அந்த கடமையை செய்ய முடியாதவர்கள் வெளியேற வேண்டும் சிலர் தமது தந்தைக்கும் தனக்குமிடையே ஒற்றுமையை வரைய முயற்சிக்கிறார்கள் இருப்பினும் தாம் தமது தந்தையின் அபிவிருத்தி மாதிரியை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன் எனினும் தமக்கும் தமது தந்தைக்குமிடையே வேறுபாடுகள் உள்ளன என அவர் தெரிவித்தார் titular முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் சவப்பட்டியுடன் இன்று மாலை பொருளை மயானத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நிகழ்நிலை காப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவினர் பொருளை மயானத்திற்குள் பிரவேசிக்க முற்பட்ட போது பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அதனை தடுத்ததால் இரு குழுக்களிடையில் முறுகல் நிலை ஏற்பட்டது எனினும் பாதுகாப்பு அதிகாரிகளின் எதிர்ப்பையும் மீறி முன்னாள் அமைச்சர் உள்ளிட்ட ஆர்ப்பாட்ட காரர்கள் உள்ளே நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புலனறுவை கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இரு குழுக்களிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது மோதலில் காயமடைந்த கைதிகள் குழு மற்றும் சிப்பாயொருவரும் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை சோமாவதி யாத்திரைக்காக வந்த பேருந்தை வழிமறித்து தப்பிச் சென்ற கைதிகள் குழு ஒன்று இன்று அதிகாலை வர்த்தகர் ஒருவரிடமிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் இரண்டு கையடக்க தொலைபேசிகளை அபகரித்து செல்ல முற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவங்களுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் முப்பத்து நான்கு கைதிகளை வெளிகந்த காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் சந்தேக நபர்கள் நாளை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதுடன் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக வெளிகந்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்தோடு கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இதற்கு முன்னரும் பல தடவைகள் உணவு பிரச்சினை மற்றும் பல்வேறு பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு மோதல்கள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழர் தாயக பகுதிகளில் சுதந்திர தினத்தை கரிநாளாக அனுஷ்டிக்கும் நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் தேசிய கொடியை ஏந்தியவாறு பொதுமக்கள் சிலர் சுதந்திரத்தை கொண்டாடியதை வரவேற்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் யுத்தம் முடிவடைந்த பின்னர் தமிழ் மக்கள் இலங்கையின் சுதந்திர தினத்தை சந்தோஷமாக கொ கொண்டாடி வருகின்றமை அனைவரும் அறிந்த விடயம் அதேபோல் இந்த வருடம் ஜாழ்பாண நகரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தேசிய கொடியினை ஏந்தியவாறு இலங்கை எழுபத்தி ஆறாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியமை வரவேற்கத்தக்க விடயம் என தெரிவித்தார் குறித்த பேரணி முன்னெடுக்கப்பட்டதால் வீதியில் செல்லும் பயணிகள் போக்குவரத்து செய்வதற்கு மிகவும் சிரமங்களை எதிர்நோக்கியதோடு வீதியால் பயணித்த பயணிகள் குறித்த பேரணியை கடிந்துவாறு சென்றமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணத்தில் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ஆவாகும்பலின் தலைவன் என சந்தேகிக்கப்படும் நபரை வளன ஊழல் ஒழிப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் வளன ஒழிப்பு செயலனியின் பணிப்பாளர் சாமிக விக்ரமசிங்கவின் உத்தரவின் பேரில் பிரதம காவல்துறை பரிசோதகர் இந்திக வீரசிங்க தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மவுண்ட் யசோரபுர பகுதியில் உள்ள இரண்டு மாடி வீடொன்றின் மேன்மாடியில் தங்கியிருந்தபோதே போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லும் நோக்கில் அந்த பகுதியில் தங்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கின்றனர் ஐஸ் போதைப்பொருள் பாவனைக்கு அதிக அடிமையாக இருந்த அவர் கைது செய்யப்பட்டபோது அவரிடமிருந்து ஒரு கிராம் முன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது